பார்த்து அப்படி வர நிற்காங்க. ஆதாரமான இடம் இல்லை, அதாவது சவக்கம் மயானத்தை கூற முடியும், பிரதேசவை அதிகாரம் இருக்கு, ஆனால் அது இன்னும் பதிவு செய்யப்படுது. அந்த மயானம் மயானமும் எந்த ஒரு மயானமும் பதிவு செய்யப்படுது. எங்களுடைய இளைஞர் யுவதிகள பொழுதுபோக்காக காணப்படுகின்ற விளையாட்டுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த பம்பிங் ஸ்டேஷன் எல்லாம் முடிஞ்சது, பம்ப் ஹவுஸ் எல்லாம் முடிஞ்சது. ஏன் இவ்வளவு தூரம் அந்த டிலே பண்ணுறாங்கன்றது உண்மையில் கவலைக்குரிய விஷயம். சகல நீர்க்குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, பம்பிங் ஸ்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது, குளத்தில் தாராளமாக தண்ணி இருக்கின்ற போது இன்னும் அவர்கள் செய்யாமல் இருப்பது என்பது உண்மையில் ஒரு குறை கூறக்கூடிய விடயம் தான். இது செய்ய எப்போ செய்யப்பட்ட நீர்க்குழாய் பொருத்தப்பட்டது, சகல காசுகளும் அங்கே கச்சேரி கூடாக வந்து எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்களோட தாமதம் என்பது குறை கூற வேண்டிய ஒரு விடயம் தான். உடனடியாக இப்போ ஒரு தடவை கேட்ட போது சொன்னார்கள், குளத்தில் தண்ணியும் காணாமல் இருக்கிறபடியே எங்களுக்கு பம்ப் பண்ண முடியாமல் இருக்குன்னு சொன்னால் இப்போ குளத்திலையும் கூட தண்ணி வந்திருக்கு. ஆகவே அந்த விஷயத்தை உடனடியாக செய்விக்க வேண்டும். என்னடா இன்னும் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் வந்து இப்போ 12ஆம் மாதம் வந்தது ஒரு குறைபாடாக இருக்கின்றது. அதனை உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது. சில வழிகளில் இப்படி தான் நாங்கள் நினைக்கின்ற வேகத்திற்கேற்ற விதத்தில் சில அதிகாரிகள் செயல்படுகின்ற தன்மை குறைவாக இருக்கின்றது. அதனை செய்கின்றன. ஒரு காலத்தில் இயக்க காலங்களில் உடனடியாக அவர்கள் ஓடர் ஒன்றை போட்டால் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய பாணி வேறு விதமாக இருக்கும். இப்போது நாங்கள் அப்படி ஜனநாயக அரசியல் சொல்லுகின்ற போது சில விடயங்களில் காலதாமதங்கள் ஏற்படுகின்றது, அதனை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதேவேளை புகன் சொன்ன ஒரு விடயம், எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற விடயம் நான் வரவேற்கிறேன். கட்சிகள் என்பதெல்லாம் தேர்தல் என்பதெல்லாம் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வருகின்ற தேர்தல். இதற்காக நாங்கள் பரம எதிரிகளாகவோ விரோதிகளாகவோ எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சனங்களை நாங்கள் நாகரிகமான முறையில் செய்யலாம். பொய்யான விமர்சனங்களை விட்டு மெய்யான விமர்சனங்களை செய்கின்ற போது அநேகமாக அந்த முரண்பாடுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். எனவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, குவன் சொன்னது போன்று எல்லாரும் இணைந்து இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி, பிரதேசத்தின் தீர்வுகள் என்கின்ற விடயத்தில் நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கு நாங்கள் என்ன சொன்னால் எங்களுடைய ஒற்றுமையாக செயல்படுவதற்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய வார்த்தைகள், பேச்சுகள், கருத்துகள் என்பன கட்டாயம் முக்கியமானது. எப்பவும் நாக்கிலிருந்து தான் சமாதானம் முதல் பிறக்கின்றது. சில வேளை இரவு கூட நான் ஒரு நியூஸ் கேட்டுக்கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், ஒரு கருத்து பிழைத்தாலே பெரிய ஒரு கர்மம் வருகின்றதுன்னு சொல்வார்கள். ஜப்பான் பிரதமர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரா, டிரான்ஸ்லேட் பண்ணுறவரால் பிழையாக டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டார். அதாவது 2ஆம் உலக மகாயுத்தத்தின் போது இத்தாலியும் சரணடைந்து விட்டது, ஜெர்மனும் சரணடைந்து விட்டது, ஜப்பான் சரணடையக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் பேசக்குள்ள ஒரு பேச்சு ஒரு பாவிச்ச ஒரு இன்னொரு ஜப்பான் வார்த்தை உண்டு. அவர் சொன்னால் அந்த அந்த வார்த்தையின் அர்த்தம் வந்து அமைதி பேணுவோம், சமாதானம் பாதுகாப்போம் என்ற வார்த்தையை பிழையான விதத்தில் ஒருவர் டிரான்ஸ்லேட் செய்தபடியால் உடனடியாக அமெரிக்கா சினம் கொண்டு அணுக்குண்டுகளை கொண்டு ஜப்பானை போட்டு ஜப்பானை ஒரு ஒரு நாசமாக்கி விட்டதுன்னு சொல்லுவார்கள். அதிலிருந்து
வார்த்தைகள் என்பது மிக முக்கியமான. நான் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாகத்தான் பாவிப்பது. சில ஆத்திரம் வந்தாலும் சில வாய்க்குள்ள சில வார்த்தைகளை விழுங்கி கொண்டு சதைச்சோம் என்று சொன்னால் அநேகமான முரண்பாடுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அது இனிய உளவாக இன்னாத பேசல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்கு வள்ளுவண்ட குரன். இனிய வார்த்தைகள் இருக்கத்தக்கதாக அதற்கு ஒவ்வாத கடுமையான வார்த்தைகளை பேசுவது என்பது ஒரு கனி மரத்தில் பழங்களை விட்டுவிட்டு காய்களை பறிப்பதற்கு ஒப்பானது என்பது வள்ளுவனின் கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே தயவு செய்து உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும். கட்சி பேதங்கள் என்பது அப்பால், உறவுகள் என்பது வேறு, கட்சி என்பது வேறு. நாங்கள் ஒரு ஒரே பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே பிரதேசத்தில் வாழுகின்றவர்கள், ஒரு வகையில் சமூக ரீதியாகவும் நாங்கள் உறவுள்ளவர்கள் என்ற அடிப்படையில் இந்த அரசியல் என்பதை ஒரு பக்கமாக வைத்து கொண்டு எங்களுடைய உறவுகளை பேணக்கூடிய விதத்திலும் அரசியல் என்பது 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வேண்டுமென்றால் மேடைகளில் பேசுவோம், கதைப்போம். தேர்தல் முடிஞ்சது, வெற்றி கிடைக்குது, தோல்வி கிடைக்குது, அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பகைகளை நாங்கள் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அறிஞர் அண்ணா போன்றவர்கள், ஆப்ரஹாம் லிங்கன் போன்றவர்களுடைய வார்த்தைகளில் சொல்லப்போனால் அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது, பகைகளுக்காகவோ அல்லது வன்முறைகளுக்காகவோ உருவாக்கப்பட்டது அல்ல. ஆகவே நாங்கள் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த திருக்குறள் அழகாக இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த கருத்துக்களை நாங்கள் ஓரளவுக்காவது பின்பற்றுகின்ற போது பலபடி 150 மில்லியன் ரூபாய்கள் அளவான அபிவிருத்திகள் ஊரக எழுச்சி திட்டத்தின் மூலமாகவும் மற்றும் வீதி அபிவிருத்தி திட்டங்கள் மூலமாகவும் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் துரித அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக செய்யப்பட்டது. உண்மையில் எல்லா இடங்களுக்கும் அந்த அபிவிருத்திகள் சென்றிருக்கின்றன. அதில் நான் ஒரு நாளும் தவிர்க்கவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போ தம்பி பேசக்குள்ள சொன்னார் சில தகவல்கள் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். உண்மையில் இந்த கொங்கிரீட் வீதி, இங்கே ஒரு 20 லட்சம் ரூபாய்க்குரிய கொங்கிரீட் வீதி, உங்களோட புதிய வீடுகள் அமைக்கிற அந்த திட்டத்துக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான கொங்கிரீட் வீதி இடப்பட்டது. நான் நினைக்கிறேன் கோவில் ரெண்டுக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு 5 லட்சம் ரூபாய், பிறகு அடுத்த கோயிலுக்கும் நான் போட்டிருக்கிறேன். எல்லாம் பார்த்தால் ஒரு இப்படியும் நான் நினைக்கிறேன். இந்த மற்றது பாடசாலை, உங்களோட பாடசாலைக்கு 7 லட்சம் ரூபாய், உங்களோட மதில் அமைப்பதற்காக கிரவுண்ட்ஸ் திருத்ததுக்காக 7 லட்சம் ரூபாய் போட்டினான். மற்றது அவங்களோட மதிலுக்காக போட்டினான் 3 லட்சம். அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு கான்கிரீட் வீதி எல்லாத்தையும் சேர்த்தால் ஒரு எப்படியும் ஒரு 35-40 லட்சத்துக்குரிய வேலைகள் நடந்திருக்குது. ஆக வேலைகள் நடக்கவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் எல்லா இடங்களுக்கும் செய்திருக்கேன். நீங்கள் போனீங்கன்னா நாசிமன் தீவுக்கு போனாலும் சரி, பாகரைக்கு சென்றாலும் சரி, அல்லது பிரம்படி தீவாக இருக்கலாம், அல்லது முருக்கன் தீவாக இருக்கலாம், அல்லது தீலிவட்டையாக இருக்கலாம், துறநிலவனையாக இருக்கலாம், கல்லாறு, பெரியகலா, எல்லா இடங்களுக்கும் ஓரளவுக்கு என்ற மன திருப்தியின் அடிப்படையில் வேலை செய்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வேலையில் உண்மையில் தொழில் எடுத்து கொடுத்துருந்தாலும் கூட ஒரு 5% காசு நான் கைநட்டி வாங்கியது கிடையாது. இந்த ஊழல் மோசடிகளுக்கு அப்பால் நின்று தான் நான் வேலை செய்பவன். அதே போல் இந்த கொந்தராத்துக்காரர்களுக்கு பின்னால் போய் 5 வீதம் 10 வீதம் நான் ஒரு நாளும் கேட்டு தெரிந்ததும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. ஆகவே எங்களோட வேலைகள் வந்து திருத்தமாக செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற முகநூல்கள் கூடாக மிகவும் பொய்யான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக என்னை ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக மாற்றியிருக்கிறார்கள், அதாவது பெரிய சொந்தக்காரன், சொத்துக்களின் சொந்தக்காரன் என்றெல்லாம் எங்களுக்கு விமர்சனம் செய்வார்கள். மடியில் கனவும் இல்லை, வழியில் பயமும் இல்லை. ஆனால் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய சொத்துக்கள், காணிகள், பூமிகள் இருக்கின்றன, அது எனக்கு போதும். அதை தவிர நான் வேறு குறுக்கு வழியில் இந்த அரசியல் செய்து மாடிகளை கட்டவோ அல்லது கோடிகளை சேர்க்கவோ நான் விரும்புகிறவன் இல்லை. ஏனென்றால் நான் இப்போது இருக்கிற வீடும் கூட வாடகை வீட்டில் நான் டவுனில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்கள்ட இருக்கிற சொந்தமான காசை கொண்டு கூட ஒரு சின்ன குடிவு கட்டினாலும் கூட இன்றைக்கு சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசியலில் தான் வந்தேன்னு சொல்லி அதிலிருந்து நான் அந்த விஷயம் அதுகளையும் தவித்துக் கொண்டு தான் நான் இருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்க உண்மையில் இந்த வீட்டு திட்டங்கள் கூட கடந்த காலத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு நாங்கள் கொண்டிருந்த நட்பின் காரணமாக பவுனதீவு பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 7000 வீடுகளுக்கிட்ட வந்திருக்கு. சில வீடுகள் அறையும் குறையுமாக காணப்படுகின்றது. ஆகவே ஓரளவுக்கு நாங்கள் சிலரை பயன்படுத்தி சில சில வேலைகள் செய்திருக்கின்றோம். ஆனால் இப்போது ஆட்சி மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது, ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றது. எனவே நாங்கள் மக்களுக்காக சில வேலைகளில் நாங்கள் முரண்டு பிடிக்காமல் சில வேலைகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் ஆகவும் மோசமாக சரணாகதி நிலைக்கும் செல்ல முடியாது, ஒரு சராசரி நிலையில் நின்று கொண்டு நாங்கள் சில வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அண்மையில் ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது சில கருத்துக்கள் வரவேற்கக்கூடிய கருத்துக்களும் இருக்கின்றன, சிலது வரவேற்க முடியாத கருத்துக்களும் இருக்கின்றன. வரவேற்கக்கூடிய கருத்துக்கள் என்றால் இந்த தேர்தல் வெற்றியை கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் கொண்டாட வேண்டும், 6.5 வீட்டுகளுக்குள்ள வெடிக்கட்டுகளை அப்படியே தூக்கி எறிகிற வேலைகள் எல்லாம் இந்த கண்ணியம் ஒழுக்கப்பட்டதுக்கு அப்பால் பட்டது அப்படி கொண்டாடணும்னு சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லை, தன்னுடைய பாதுகாப்பு அளவு குறைத்திருக்கிறார், கட் அவுட்கள் வைக்கக்கூடாது, அலுவலகங்களில் வந்து ஜனாதிபதியோட படமும் இந்த படமும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறது உண்மையை வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இருந்தாலும் கூட சில விடயங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது மிக முக்கியமானது. இதுக்காகத்தான் நீண்ட காலமாக போராட்டங்கள் நடத்தி பல உயிர்கள்
காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த தீர்வு என்ற விடயம் முக்கியமானது. அந்த விடயத்தை அவர் செய்வாராக இருந்தால் உண்மையில் அவர் நிலையான ஜனாதிபதியாக அவர் இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு கூட நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய வாக்குகள் அளித்தோம். ஆனால் அவர் ஜனநாயக சூழல் ஒன்றை உருவாக்கி தந்தார். பேசுவதற்கு, கதைப்பதற்கு, விமர்சிப்பதற்கு, ஊடகவியலாளர்கள் பயம் இல்லாமல் நடமாடுவதற்குரிய சூழல் இருந்தது. ஆகவே அது ஒரு பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் வேறு பொருளாதார அபிவிருத்தி, அரசியல் தீர்வு என்பன அவர்கள் கூட கிடைக்கவில்லை என்பது ஒரு குறைபாடாக இருக்கின்றது. எனவே 5 வருட தொடக்கத்துக்காக ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். 5 வருடம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றார் இவர். இன்னும் 5 வருடம் முடிக்கின்ற போது தேசிய இனப்பிரச்சனையின் தீர்த்து இங்கே பொருளாதார அபிவிருத்திகள் நடக்குமாக இருந்தால் நல்லதாக இருக்கும். காகித ஆலை மீண்டும் புனரமைப்பு செய்கின்ற கருத்து ஒன்று அடிபடுகின்றது. அது நடந்தால் யார் செய்தாலும் ஒரு நல்ல விடயமாகத்தான் இருக்க முடியும்.